எல்லா புகழும் உறைவனுக்கு. லைஃப்பில் ஏதாவது ஒரு பாயிண்டில், ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்கூல் டேஸ், காலேஜில், அதே மாதிரி நட்பு வட்டாரம், நம்ம வேலைக்கு போகக்கூடிய இடத்துல, ரிலேட்டிவ்ஸ், இந்த ஜேர்னியில் ஏதாவது ஒரு பாயிண்டில் நம்மளை பற்றி காசிப் பேசுகிற ஒருத்தனை நம்ம மீட் பண்ணியே தீருவோம். அவனுக்கு ஒரு லைன் கிடச்சிரும், அதுக்கு அப்படியே கண்ணு காது மூக்கு வாயெல்லாம் வச்சு ஒரு பெருசாக படம் ஓட்டியிருப்பான். இவன் தான் நம்மளை பற்றி இப்படி தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்காங்கிறது ஒரு பாயிண்டில் நமக்கே தெரியும். கண்டிப்பாக இது ஹர்ட் ஆகும், நமக்கு அது ரொம்ப மன வருத்தத்தை ஏற்படுத்தும். என்னடா இப்படி பேசியிருக்கானே, இப்படிலாம் நடக்கவே இல்லையா, அவன் எதுக்கு இவ்வளோ தூரம் இப்படிலாம் பேசணும் அப்படின்னு நமக்கு தோணும். அதுக்கு நாம் போய் அவனை வந்து பழி தீக்கணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது, அதுக்கு அல்லாவே பொறுப்பேற்றுவான். இந்த மாதிரி இன்னொருத்தரோட பர்சனலை தெரிஞ்சுக்கிட்டு அதை இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்லி சந்தோஷப்படுறாங்க இல்லையா, அவங்க மனசுக்குள்ளெல்லாம் பெரிய டிடெக்டிவ்னு நினைப்பு. யாரும் அவங்கள பெரிய டிடெக்டிவ்லாம் பார்க்க மாட்டாங்க. உங்களோட பர்சனல் அல்லாமல் இன்னொருத்தரோட பர்சனலை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, அதை இன்னொருத்தர்கிட்ட போய் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் என்ன தெரியுமா, குப்பை. உங்களை குப்பை வண்டின்னு தான் பார்ப்பாங்க. இன்றைக்கி இவனை பற்றி சொல்கிற, நாளைக்கு என்னை பற்றி இப்படியே தானே சொல்லுவேன் அப்படிங்கிற ஒரு தாட் தான் உங்கள் மேலே இருக்குமே ஒழிய உங்களை பெரிய டிடெக்டிவ்லாம் யாரும் நினைக்க போகிறதில்ல. அநாகரிகத்தினுடைய உச்சமே அதுதான். சில விஷயங்களை இறைவனே மறைச்சு வைக்கணும்னு நினைப்பான். அப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை போய் எல்லாருக்கிட்டையும் ஓப்பனாக பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு இறைவனுக்கு நீங்கள் கண்டிப்பாக பதில் சொல்லணும். வீட்டில் இருக்கக்கூடிய பரக்கத்து குறைஞ்சி போயிடும். அல்லாஹ் அந்த குடும்பத்துக்கு ரஹமத்தே செய்ய மாட்டான். அது தெரியாமலே நிறைய பேர் அந்த விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா. அல்லாஹ் உங்களையும் என்னையும் அதிலிருந்து பாதுகாக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும்.